ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஹோம் ரெமெடி தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான், உங்களுக்கு தெரியும், கடலை மாவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கின்னை எவ்வளோ க்ளோயிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் காமிக்க போகிறேன். கடலை மாவு இதில் ஒன்றும் பெருசாக இல்லையே, இது எல்லாருமே யூஸ் பண்ணுறதானா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம், பட் அது கிடையாது. இதில் அவ்வளோ நிறைய வந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இதில் இருக்குது. அண்ட் இது மோஸ்ட்லி வந்து ரொம்பவே யாருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் அதில் ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து. பட் வந்து இந்த ஆயிலி ஸ்கின்னு, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கெலாம் இதில் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ட்ரை ஸ்கின்னு, காம்பினேஷன் ஸ்கின், அவங்களாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கடலை மாவில் வந்து மாய்ஸ்டராக இருக்கா, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு நாட் ஓன்லி வந்து நம்ம ஆயில் ஸ்கின்னுக்கு தான், ஆயிலை எடுக்கிறதுக்கா அப்படி கிடையவே கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோயிங்கானது. நம்ம இதில் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் அதை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இது எல்லாமே யூஸ் பண்ணுறதானா அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக நினைக்க வேணாம். அதாவது வந்து நான் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும், என்னென்னா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் சீக்கிரமாக கொடுத்துரும், பட் அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்காது. பட் நம்ம ஹோம் ரெமெடி, நேச்சுரல், ஆர்கானிக்ஸ் இதெல்லாம் பொறுத்தவரை நமக்கு ரிசல்ட்டு லேட்டாக கிடைக்கும், பட் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதான் இதோட பெனிஃபிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒரு ஃபேஸ் பேக்கு இல்லை நம்ம என்ன ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, என் ஃபேஸ் ராவாக தான் இருக்குது பாருங்கள், அப்படியே தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து என்னோடய ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின் அண்ட் ஆக்னி ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், பிக்மெண்டேஷன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு போடுற மஞ்சத்தூள் இருந்தாலும் சரி, இல்லை கஸ்தூரி மஞ்சள் தூள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு, மஞ்சத்தூள் அண்டு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி அண்ட் தக்காளி ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டொமேட்டோ ஜூஸ் வந்து எதுக்கு ஆட் பண்ணேன்னா, பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் ஆட் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி வந்து கடலை மாவு இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். என் வீடியோ முழுசாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இதான் இதில் வந்து, இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து ரா மில்க் இருக்குது பாருங்கள், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை காய்ச்சின பால் தான் இருக்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தக்காளி ஜூஸ் வந்து எல்லாருமே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை எனக்கு ஆயிலி பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஆயிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதோட நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம், கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட மோஸ்ட்லி ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதை ஆட் பண்ணணும், அதுதான் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன், இப்போ வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்பூன்லாம் தடவை வரலைன்னா நீங்கள் கையில் ஆட் பண்ணிக்கலாம். நான்லாம் கையில் தான் ஆட் பண்ணுவேன், வீடியோக்காக தான் ஸ்பூனில் ஆட் பண்ணுறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா நான் ஈவனாகவே நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருங்க, ஃப்ரீசரில் வச்சுருங்க, அது நல்லா ஐஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு கூலிங்காக சூப்பராக இருக்கும். நான் 2 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது நல்லா ஒரு 50 to 20 மினிட்ஸ் விட்டுருங்க. 50 to 20 மினிட்ஸ் அப்படி கிடையாது, இது நல்லா ட்ரை ஆகணும் அவ்வளோதான், நல்லா ட்ரை ஆகி பிடிச்சி இழுக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுக்கிற அளவு வச்சிடாதீங்க, ஏன்னா ஸ்கின்னு வந்து சுருங்கிடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா பிடிக்கும் பேச முடியாமல், வாய் வந்து அசைக்க முடியாமல் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது, எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரையாக ஆரம்பிக்குது, உங்களுக்கு தெரியும் அங்கங்கே காஞ்சிருக்கு. கண்ணுக்கு பொல்லாமா கேட்டால் போட்டுக்கோங்க, அண்ட் மஸ்ட்டு கழுத்துக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம எதுவுமே கழுத்து போட மாட்டோம், பார்த்தேன் நானே போடல, பட் நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா பேசவே முடியல, நான் அந்தளவுக்கு ஃபுல்லுமே நல்லா பிடிச்சிருக்கு. நான் சுத்தமாக நான் காய விடலை, ஒரு அளவுக்கு தான் நான் காய விட்டுருக்கேன். அண்ட் நம்ம டொமேட்டோ ஜூஸ் ஆட் பண்ணனால அங்கங்கே எங்கெங்கே பிக்மெண்டேஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும், அங்கெல்லாம் வந்து லைட்டாக அந்த இச்சிங் வந்து இருக்கும். கண்ணை திறக்கவே முடியல பாருங்கள், லைட்டாக அந்த இச்சிங் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடணும். ஸோ இப்போ நான் போய் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, தெரியும் நான் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தெரியும் உங்களுக்கு, நான் ஃபஸ்ட்டுக்கு இருந்ததுக்கும் இப்போதுக்கும் ரொம்பவே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும், அங்கங்கே நல்ல ஒரு க்ளோயிங் வந்து தெரியும். ஸோ இது எங்கள்
அதாவது டெய்லி ருட்டீனாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன், நான் அடுத்து வந்து நீங்கள் மாய்ஸ்டர் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிறோன்னு. ஏன்னா கடலை மாவு வந்து என்ன ஆயிடும்னா நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஆயில் வந்து ஷக் பண்ணி எடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மாய்ஸ்டர் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். நான் செபாமேட்டோட ட்ரையல் பேக் மாய்ஸ்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஷிஷுவலாக எப்போயும் போல் வீட்டில் என்ன மாய்ஸ்டர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கோகோனட் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம மாய்ஸ்டர் போடுறது கண்டிப்பாக நைட் ரொட்டீனும் சரி இல்லை டே ரொட்டீன்லையும் சரி நம்ம மாய்ஸ்டர் வந்து கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் லிப்பா, பீட்ரூட் லிப்பா, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் போடுவேன். ஓகே டன், நல்ல ஒரு க்ளோயிங் இருக்குது. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கும் சரி நம்ம வந்து இன்டெக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அது நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். கொரியன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டெக்காகவும் சரி இல்லை அவுட்டேக்காகவும் சரி அவங்க கண்டிப்பாக வந்து இந்த கார்ன் வந்து நிறையாவே எடுத்துப்பாங்க, கார்ன்லேயே தான் சாப்பிடுவாங்க. அதேமாதிரி அவங்க வந்து நிறையா கார்னோட ஸ்ட்ராச் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, கார்ன்ஃப்ளவரை வந்து கலந்து ஃபுட்டில் சேர்த்துக்கிறது, அண்ட் அது சீட் மாஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறது, ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் மஸ்ட்டு வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தீங்கன்னா வெறுதாக கூட வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம், அவ்வளோ ஒரு கிளாஜன் வந்து அதில் இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்க டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய்.